அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் பேசும் முஸ்லிம்களின் பாரம்பரியங்கள், அவர்கள் இலக்கிய மற்றும் கல்வித்துறைகளுக்கும் தேசிய போராட்டங்களுக்கும் வழங்கியிருக்கின்ற சேவைகள் மற்றும் தேசிய ரீதியாக அவர்கள் பொருளாதார அடிப்படையில் வழங்கியிருக்கின்ற பணிகள் என்பது பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் ஆராய்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் முஸ்லிம்களின் பங்களிப்புகள் தொடர்பாகவும் அவர்களின் சேவைகள் பற்றி சர்வதேச மட்டத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பான சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆய்வு நூலை வெளியிட்ட அருசியா ஆன்மீக அமைப்பின் தலைவரும் சர்வதேச வரலாற்று ஆய்வாளருமான கலாநிதி தைகா ஷுஐப் ஆலிம் அவர்களின் பணிகள் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்கின்றோம். தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் தமிழ் பேசும் முஸ்லிம்களின் வரலாற்றில் ஒரு ஈடு செய்ய முடியாத ஆளுமையாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் 1930 ஜூலை மாதம் 31 இன்றைய தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கீழக்கரையில் பிறந்தார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர்களை கொண்ட பாரம்பரியத்தில் பிறந்தவர்களாக அவர்களின் வரலாறு கூறுகிறது. அவரது முப்பாட்டனார் இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லிப்பை ஆலிம் அவர்கள் என்பதை இந்த வேளையில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தமிழ் பேசும் உலகில் தோன்றிய மிகச்சிறந்த அரபு இலக்கண அறிஞராகவும் சட்டத்துறை அறிஞராகவும் கருதப்படும் அஷேக் சதகத்துல்லா காஹிரி அவர்களும் இவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம். சைகா சுயப் ஆலிம் அவர்கள் சையத்னா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். தைகா ஷுஐப் ஆலிம் அவர்களின் பரம்பரை இந்தியாவின் வங்காளம் மற்றும் பீகார் அரசுகளை ஸ்தாபித்த முகமது ஹில்ஜி அவர்களின் பரம்பரையை சாரும் என்று அவரது வரலாறுகள் கூறுகின்றன. கலாநிதி தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் இஸ்லாமிய உலகில் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது அரபு மதரசாவாக கருதப்படுகின்ற கீழக்கரை அருசியா மதரசாவில் தனது ஆரம்ப கல்வியை பூர்த்தி செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சட்டவாக்கம் உட்பட பல்வேறு துறைகளின் மீது அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியில் பட்டம் பெற்றுக் கொண்டதோடு பின்னர் இந்தியாவின் டெல்லி நகரில் அமைந்திருக்கின்ற ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்திலும் பட்டதாரியாக பட்டம் பெற்றுக் கொண்டார்கள். இலங்கை பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியாக தனது கல்வியை பூர்த்தி செய்தார். தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களும் தமிழ் பேசுகின்ற அறிஞர்களும் இலக்கியம், தேசிய சுதந்திரம், பொருளாதாரம், அரபு கல்வி உட்பட பல்வேறு துறைகளுக்கு வழங்கிய பங்களிப்புகள் தொடர்பாக அவர்கள் ஆராய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்தில் முதுமாணி மற்றும் கலாநிதி பட்டங்களை பூர்த்தி செய்தார். 30 மேற்கொண்ட முயற்சியின் பலனாக 880 பக்கங்களை கொண்ட புத்தகத்தை வெளியிட்டார்கள். அரபிக், அரபி, பர்ஷியன் இன் செரண்டீப் அண்ட் தமிழ்நாடு, எ ஸ்டடி ஆஃப் கண்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் தமிழ்நாடு டு அரபிக், அரபி, பர்ஷியன் அண்ட் உருது லாங்குவேஜஸ், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் என்ற தலைப்பில் அவர்கள் இந்த ஆய்வு புத்தகத்தை வெளியிட்டார்கள். சுமார் 30 உலகின் பல்வேறு பகுதிகளும் ஆசியா, தெற்கு ஆசியா, தூரகிழக்காசியா, கிழக்கு ஆப்பிரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் அவர்கள் 30 மேற்கொண்ட பயணத்தின் மூலமும் உலக முஸ்லிம்களுக்கு தமிழ் பேசும் முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்புகள் தொடர்பாக அவர்கள் இதன் போது ஆராய்ந்திருக்கிறார்கள். தைகா ஷுஐப் ஆலிம் அவர்களின் குடும்பத்தவர்கள் குறிப்பாக 16 தொடக்கம் கப்பல் வியாபாரம் மற்றும் முத்துக்குளித்தல் மாணிக்கக்கல் வியாபாரம் என்பனவற்றில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால்தான் அவர்களின் குடும்பத்தவர்கள் இப்போதும் தனது சொந்த செலவினால் சன்மார்க்க பணிகளை மேற்கொள்வதில் கூடுதல் ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம். போர்த்துகேயர் தமிழ்நாடு, இலங்கை போன்ற பிரதேசங்களை ஆக்கிரமித்த போது அதற்கு எதிராக எவ்வாறு தமிழ் பேசும் முஸ்லிம்கள் போராடினார்கள் என்பது பற்றி தனது நூலில் அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக காயல் பட்டணத்தைச் சேர்ந்த சதக் மரைக்காயர் அவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும் வந்து போர்த்துகேயருக்கு எதிராக போராடினார்கள் என்பதையும் அவர்களின் நண்பர்களாக இருந்த கேரளாவைச் சேர்ந்த குஞ்சாலி மரிக்கார்கள் இலங்கையில் போர்த்துகேயருக்கு எதிராக போராடிய மாயாதுண்ணே மன்னருக்கு சார்பாக எவ்வாறு போராடினார்கள் என்பது பற்றியும் இதன் போது அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தையும் தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது அவரது ஆலோசகராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சதகத்துல்லா காஹிரி ரஹ்மஹுல்லா அவர்களை நியமித்திருந்தார்கள். உலகின் மிகச்சிறந்த ஹனஃபி சட்டவாக்க நூலாக கருதப்படும் ஃபத்வா ஏ ஹிந்தியா அல்லது ஃபத்வா ஏ ஆலம்கீரி எனப்படுகின்ற சட்டவாக்க நூலை அமைப்பதற்கு அந்த குழுவின் தலைவராக மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் ஷேக் சதகத்துல்லா காஹிரி அவர்களை நியமித்தமை தொடர்பாகவும் அதில் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இதே போன்று தமிழ்நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் வட இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை ஸ்தாபிப்பதற்கும் எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது பற்றியும் கலாநிதி தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் தனது ஆய்வு நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற தாருல் உலூம் தேவ்பந்த்
மதரசாவை நிர்மாணிக்கும் போது தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெரும்பாலான முஸ்லிம்கள் தங்களுடைய செல்வத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இதே போன்று ஜஹரான்பூர் மற்றும் முபாரக்பூர் போன்ற மதரசாக்களை நிர்மாணிப்பதற்கும் தமிழ் முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவையாகும். ஆனால் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகள் பற்றி கூடுதலாக வடநாட்டு மதரசாக்களிலோ பல்கலைக்கழகங்களிலோ பேசப்படவில்லை என்பதையும் அவர்கள் கவலையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அரபு, அரபு தமிழ், பாரசீகம், உருது ஆகிய மொழிகள் மற்றும் கல்வி இலக்கிய துறைகளுக்கு தமிழ் பேசும் முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்புகள் என்ற ஆய்வு நூல் சாக் அமைப்பின் 3 அரச தலைவர்களால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்தியாவின் 9வது பிரதமர் கலாநிதி சங்கர் தயாள் சர்மா 1993 ஜூன் மாதம் 18 மாளிகையான ராஷ்டிரபதி பவானில் வைத்து இதனை வெளியிட்டு வைத்தார்கள். இலங்கையின் அன்றைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த டி.பி. விஜயதுங்க அவர்களின் தலைமையில் இந்த ஆய்வு நூல் 1994 பிப்ரவரி மாதம் 11 வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதே போன்று மாலைத்தீவின் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த மாமூன் அப்துல் கையூம் தலைமையில் 1994 ஜூன் மாதம் 20 மாலை நகரில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஹாங்காங்கின் ஜனாதிபதியாக இருந்த இத்ரிஸ் பீக் அவர்களும் இதனை வெளியிட்டு வைத்தார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆட்சியாளர் ஷேக் ஜாயித் அவர்களின் தலைமை ஆலோசகரான கலாநிதி இஸ்ஸதீன் இப்ராஹிம் அவர்கள் இதனை வெளியிட்டு வைத்தார்கள். மிகச்சிறந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த ஆய்வு நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த புத்தகத்தில் கலாநிதி சுக்ரி அவர்கள் வழங்கியிருக்கின்ற குறிப்பு மிக முக்கியமானதாகும். தமிழ் பேசும் முஸ்லிம் ஞானிகள், அறிஞர்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு கலாநிதி தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் தனது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று மர்ஹூம் கலாநிதி M.A.M. சுக்ரி அவர்கள் கூறியிருப்பதை நாம் இந்த வேளையில் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். கலாநிதி கைகா ஷுஐப் ஆலிம் அவர்களின் முன்னோர்கள், குறிப்பாக மாப்பிள்ளை லெபே ஆலிம் அவர்கள் இலங்கையில் 360 பள்ளிவாசல்களையும் கல்வி நிறுவனங்களையும் மதரசாக்களையும் நிர்மாணித்திருப்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும். கொழும்பு மரதானை போபஸ் லேனில் அமைந்திருக்கின்ற புகாரி தைக்கா, கொழும்பு பழைய சோனக தெருவில் அமைந்திருக்கின்ற மானம சுகதா தக்கியா, பம்பளப்பிட்டி பள்ளிவாசல், ஹம்பந்தோட்டை போலான பள்ளிவாசல், திக்வல்லை முஹீத்தீன் பள்ளிவாசல், வளஸ்முல்லை பள்ளிவாசல், கந்தர பள்ளிவாசல், வெலிகம கல்வத்தக்கியா, லியாட்ஸ் புரோட்வே பள்ளிவாசல் பட இலங்கையில் அதிகளவிலான பள்ளிவாசல்களை அவர்களே நிர்மாணித்திருக்கிறார்கள். அவர்கள் 11 புத்தகங்களை எழுதியிருப்பதோடு சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கான 11 ஆய்வுக் கட்டுரைகளையும் அவர்கள் எழுதியிருக்கிறார். இமாமுல் அரூஸ் அஷேக் மாப்பிள்ளை லெபே ஆலிம் அவர்களினால் எழுதப்பட்ட ஜலாலியாரா தீபை கோவை செய்து பதிப்பு செய்திருப்பதோடு இதுவரை 500,000 அதிகமான ஜலாலியாரா தீப் கிரந்தங்கள் இன்று உலகின் பல்வேறு நாடுகளிலும் பயன்படுத்தப்படுவதை நாம் அவதானிக்கின்றோம். ஜலாலியாரா தீபில் அடங்கியிருக்கின்ற அரபு இலக்கியத்தின் செழுமைகள் தொடர்பாக பிரித்தானியாவின் எடின்பரோ பல்கலைக்கழகத்திலும் ஆய்வு மாநாடுகள் உரைகளும் இடம்பெற்றிருப்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம். அவர்களின் முன்ஜியாத் என்ற நூலானது 6 தடவைகள் பிரசுரமாகி இதுவரை 37,000 அதிகமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றமை சிறப்பம்சமாகும். கலாநிதி தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் இந்திய அரசாங்கத்தினால் மிகச்சிறந்த அரபு மொழி அறிஞருக்கான தேசிய விருதை 2 தடவைகள் வென்றிருக்கின்றமை சிறப்பம்சமாகும். அதாவது இந்த விருதை முதலில் வென்ற தமிழ் பேசும் முஸ்லிமாகவும் அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகமும் ஜோர்தானில் உள்ள ரோயல் இஸ்லாமிய மூலோபாய கற்கை நிறுவகமும் நடத்தி வருகின்ற உலகில் மிகச்சிறந்த 500 முஸ்லிம்களின் பட்டியலில் 2013 தொடக்கம் தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் உலகின் மிகச்சிறந்த 500 முஸ்லிம்களில் தொடர்ச்சியாக இடம் பிடித்து வந்தார்கள் என்பதையும் நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹு தஆலா அவர்களின் சேவைகளை ஏற்று அருள் புரிவானாக என்று நாம் இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.